என்னவலே அடி என்னவலே கேம் பிளான் பண்ணி ஆக்டிங் பண்ணுற ஆளா இவங்க. மனுஷனை விட வந்து டெக்னாலஜி ரொம்ப நம்புவாங்க. குழந்தை என்ன செட்டப் பண்ணுவோம், குழந்தை எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு பேசி ஒரு பயம் வந்துடும். கூட பேச மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாமலே வருங்கிறத மக்கள் நிறைய நேரம் ப்ரூவ் பண்ணதில் ரொம்ப குறியாக இருப்பாங்க. மோசமான விஷயம் பற்றி பேசுவாங்க. அப்புறம் அந்த படம் நடக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த பொண்ணு தான் இருக்கும். ஃபுல் கேம் நம்ம நிறைய தடவை பேசும்போது நம்ம தனியாகவே பேசிகிட்ருக்கோம். ஆ, மக்கள் ஏற்றால கொஞ்சம் மக்கள் இருப்பாங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி மார்க்ரேட் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க, நிறைய தடவை பேசுகிறது நம்ம தனியாக தான் பேசுகிறோம், ஏற்றால மக்கள் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா நம்ம அவங்களுக்காக பேசுகிறதில்ல, நமக்கு நம்ம என்னெல்லாம் சொல்லணுமோ அதை சொல்லிகிட்டே இருப்போம். அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணாதாங்க. இன்றைக்கி நம்ம மக்கள் கூட உறவு நீடிக்கணும் அப்படின்னா இந்த 7 விஷயம் பண்ணக்கூடாது. என்னென்னு பார்க்கலாமா? ஒருத்த கூட நமக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வேணும், லைஃப் லாங் அவங்க கூட இருக்கணும் அப்படின்னா 7 விஷயம் பண்ணாதீங்க. நம்பர் 1, பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் தான் கரெக்டு, எத்தளவுலும் தப்பு அப்படிங்கிற விஷயத்த எப்பவுமே ப்ரூவ் பண்ணாதீங்க. மேபி அவங்க சரியாக இருக்கலாம், தப்பாக இருக்கலாம், நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம், ஆனால் அவங்க தான் தப்பு அப்படின்னு ப்ரூவ் பண்ணாதீங்க. என்ன சொல்லுவாங்க, நான் தான் சரிடா நீ தப்பு அப்படிங்கிறத மக்கள் நிறைய நேரம் ப்ரூவ் பண்ணதில் ரொம்ப குறியாக இருப்பாங்க. நீங்கள் சரின்னு ப்ரூவ் பண்ணிடுவீங்க, ஆனால் அந்த உறவை இழந்துருவீங்க. உங்களுக்கு தப்புன்னு தோணுச்சு அப்படின்னா இது எப்படி சரின்னு நினைக்கிறீங்க, நான் இப்படிலாம் நிறைய விஷயம் தெரியுது அப்படின்னு கேட்கும். நேரம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, எல்லோரும் நான் தப்பு நான் சரின்னு சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, நாங்கிற ஆங்காரம், எனக்கு தெரியும் அங்குற ஆங்காரம். இந்த ஆங்காரம் வந்துட்டு பேசும்போது தெரிஞ்சிடும். அதுக்கு என்ன செய்யலாம், ஸ்பெஷலாக வந்துட்டு நீங்கள் எனக்கு இப்படி தெரியும், நான் இதை சொல்லியிருக்கேன், நான் இப்படி தான் நினைக்கிறேன், எனக்கு நான் இதை தான் நம்புகிறேன், நான் இப்படி தான் உலகத்தை பார்க்குறேன் அப்படின்னு இதில் இந்த நான் அப்படின்னு இருக்கும். நான் இருந்தால் அங்கே வந்து மற்றவங்கள நீங்கள் சாகடிக்கிறீங்கன்னு இருக்கும். அதுக்கு பதில் இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இது சரியா அப்படின்னு ஒரு டவுட் மாதிரி கேட்கலாம். அல்லது சத்தம் காட்டாமல் அவங்க என்ன சொல்லுவாங்களோ கேட்டுட்டு தலையாட்டு வெளியே வந்துடலாம். அவங்கள வந்து சிறுமப்படுத்துகிறதோ, அவங்கள கேவலப்படுத்துகிறதோ, அவங்க தப்புன்னு சொல்கிறதோ சொன்னால் நம்ம உறவை இழந்துருவோம். நீ சரின்னு சொல்லலாம், ஆனால் உலகம் ஃபுல்லாக நீ தனியாக சுற்றிட்டு தான் இருக்கணும். அதே மாதிரி நம்ம யார் கூடயும் பேசிகிட்ருக்கோம், பேசிகிட்ருக்கும்போது திடீர்னு வந்து வேற ஒருத்தர் இம்பார்ட்டண்ட்டாக தெரியும், வேற ஒருத்தர் முக்கியமான ஆளாக இருப்பாங்க. திடீர்னு வந்து இவங்கள சரி சரி நீங்கள் போங்க போங்க அப்படின்னு அவங்கள வாங்க, அவங்க தான் ரொம்ப முக்கியமான ஆள் அப்படின்னு பேச்சு காலையும் சரி பழக்க வழக்கையும் சரி எங்கேயுமே அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து காட்டக்கூடாது. யார்கிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களோ அவங்க தான் முக்கியம், அவங்ககிட்ட தான் நீங்கள் முக்கியமாக பேசணும். அந்த நேரத்தில் அவங்கள இன்சல்ட் பண்ணி மற்றவங்களை காட்டக்கூடாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் படம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வந்துட்டு விஜய் வந்து ஒரு பொண்ணு கூட பேசிட்டே இருப்பார். ஓகே, ஒரு பொண்ணை லைன் அடிச்சிட்ருப்பார், அந்த பொண்ணு வந்தோடனே அந்த பொண்ணை பார்த்து பேசிக்கிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பார். திடீர்னு என்ன பண்ணுவார்னா, தேவயானி அந்த ஹீரோயின் வந்துடுவான்னு நினைக்கிறேன், அவங்க வந்தவுடனே நேராக அந்த பொண்ணை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறத டக்குன்னு விட்டுட்டு தேவயானி பின்னாடி போயிடுவார். அதுக்கப்புறம் அந்த படம் நடக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த பொண்ணை தான் இருக்கும். ஃபுல் கேம் பிளான் பண்ணி விஜயை வந்து நாஸ்தி பண்ணி விட்டுருவாங்க அந்த படத்தில். இது எதுக்கு நடக்கு அப்படின்னா, நீ ஒருத்தனுக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு மற்றவங்களுக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்தனா அவங்களுக்கு வந்து கோவம் வரும், உண்டு பண்ணிடுறாங்க, வாழ்க்கை முடிஞ்சு, இல்லட்டா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம இழந்துருவோம். 3வது பாயிண்ட் பார்க்கலாம். மனுஷனை விட வந்து டெக்னாலஜி ரொம்ப நம்புவாங்க. சுற்றி நமக்கு நம்ம ஃபேமிலியில் வீட்டில் அம்மா அப்பா கூட ஃப்ரெண்ட்ஸு கூட ரெண்டு கூட யாரும் இருக்கும்போது அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். எப்போ பார்த்தாலும் ஃபோன் எடுத்துகிட்டு ஃபோன்லேயே நோண்டிக்கிட்டு அல்லது கம்ப்யூட்டர் வேலை நான் அங்கே இருக்க போகிறேன் இங்கே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு பொருட்கள் மேலேயும் மனுஷங்க கூட இருந்தாங்கன்னா மனுஷங்க கூட பேசுங்க. மற்றது மேலே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா உறவு முறிஞ்சிப்போம். ஆனால் எப்போ பார்த்தாலும் ஃபோனே நோண்டிக்கிட்டு இருப்போம். அல்லது இங்கே டிவியை பார்த்துட்டு ஒருத்தர் வந்திருக்காங்க, டிவியை பார்த்துட்ருக்குது, நியூஸை பார்த்துட்ருக்குது, என்னத்தையாவது பார்த்துட்ருக்குது, மனுஷங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை இழந்துருவோம், உறவை இழந்துருவோம். உறவை இழக்கிறது ஒரு பக்கம், நமக்கு மதிப்பு மரியாதை இருக்காது. அப்புறம் வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டும் கிடையாது, ஒரு பையன் கிடையாது,
இனி ஒருத்தன் கூட ஒன்றும் பண்ண தெரியுமா, நாயை நீ அப்படி வளர்ந்துருக்க, அதனால உன்னை ஒருத்தன் கூட ஒன்றும் பண்ண மாட்டான். அடுத்தவங்க நம்மளை எப்படி மதிக்கிறாங்கன்னா அதுக்கு நம்ம கிழிச்ச கிளிக்கில் தான் அவங்க மதிப்பாங்க. நல்லது வகையாக மக்கள் வந்து நம்மளை விட்டுட்டு போகலாம், கம்யூனிகேஷன்ஸ் இருக்கலாம், நம்ம மதிப்பு மரியாதை இல்லாமல் போகலாம், நல்லாது. முழுக்க முழுக்க மக்கள் வந்து ஒரு நெகட்டிவ் ஆச்சு அப்படின்னா அதை பற்றியே பேசுவாங்க, மோசமான விஷயம் பற்றி பேசுவாங்க, மோசமான விஷயத்த நிறைய பேசுவாங்க. அவங்க பேசுகிறதெல்லாம் மோசமான விஷயமாக இருக்கும், நெகட்டிவ் விஷயமாக இருக்கும். செத்து போயிட்டனா செத்து போனதை பற்றி நிறைய பேசுகிறது, ஏதாவது ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி போச்சுன்னா எனக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்க வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது, நாங்கள் எல்லோரும் ஒரு பக்கம் போனோம், அங்கே போகாதீங்க ரொம்ப டேஞ்சர் பார்த்து போங்க, ஏற்கனவே ஒருத்தவங்க வந்து அங்கே போய் ஆக்சிடெண்ட் ஆகி மூணு நாள் ஆச்சு காணவே இல்லையா, என்னென்னு பார்க்கும்போது அவங்க மூக்கிலலாம் புழு வந்துச்சான், அப்புறம் வந்து பார்த்தாங்கன்னா எல்லோரும் போயிட்டாங்களாம், நீங்கள் கவனமாக போங்க அப்படின்னு. ஸோ ஒரு இடத்துக்கு போகும்போது இப்படி ஆகி போச்சு அப்படியே வச்சு கவனமாக போக சொல்லும்போது இந்த நெகட்டிவிட்டியத்தை நிறைய பேசும்போது மற்றவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். நமக்கு தெரியும் அவங்க பாவம் இன்னோசென்ட்டு, அவங்களுக்கு வந்து வயசாகிடுச்சுனாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாமல் அவங்க பேசலாம், நமக்கு தெரியும். ஆனால் மற்றவங்க அதை வந்து தப்பாக நினச்சிருவாங்க, இவங்கள்ட்ட தூரம் இருப்பாங்க, அவங்களுக்கு அறியாமலே ஒரு பயம் வந்துடும், அவங்கள்ட பேச மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாமலே வரும், தெரிஞ்சே வர பண்ணுவாங்க இருப்பாங்க. நெகட்டிவிட்டி பற்றியும் தப்புகளை பற்றியும் அடுத்தவங்களை குறை சொல்கிறத பற்றியும் அவங்க பின்னாடி புரளி பேசுகிறதெல்லாம் இதை நிறைய பண்ணுவாங்க, இதையே புலப்பாக பண்ணுவாங்க. இவங்ககிட்ட மக்கள் நிற்க மாட்டாங்க, அப்படியேப்பட்ட ஆளாக நீங்கள் செக் பண்ணிக்காங்க. அது மாதிரி ஒரு ஒரு சங்கடம் இல்லாத மாதிரி அஞ்சாவது பாயிண்ட் ஒரு அது ஒரு ஒரு டாபிக் நம்ம பேசிகிட்ருக்கோம். இப்போ நம்ம வந்து குழந்தைங்க எப்படி வளர்க்குறது அந்த மாதிரி விஷயங்கள், குழந்தைங்க என்ன செட்டப் பண்ணுவோம், குழந்தை எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து எங்கேயாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறது, எங்கள் ஊரில் மாடு வந்து எவ்வளோ பால் கறக்கும் தெரியுமா, அது வந்து ஈரமாடு நல்லதா பசுமாடு நல்லதா, காங்கேயனில் வந்து காலமாடுக்காக நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ போராடுறாங்க அப்படின்னு சம்மந்தம் இல்லாமல் ஒரு டாப்பிக்கை உள்ளே இழுத்து விட்ருவான், அவன் மைண்டில் அது ஓடும், உடனே உள்ளே இழுத்துட்டுருவான். ஸோ ஒருத்தட்ட பேசும்போது அவங்க என்ன தீமில் என்ன டாப்பிக்கில் பேசிகிட்டு இருக்காங்களோ அதையே நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கணும், நீங்கள் வேறு எங்கேயும் தகைச்சு போகக்கூடாது. கன்சிலிங்கால வந்து நான் ஜஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆன உடனே சரி சொல்லுங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாமா அப்படி சொல்லுங்கன்னு சொன்னேன். சம்டைம் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாமா அவங்கள பற்றி சொல்லுங்களா அப்படி சொன்னால் அது ஒரு மணி நேரம் போகும், ஒரு மணி நேரம் அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க, நான் ஒரு மணி நேரம் கேட்டுட்டே இருப்பேன். ஏன்னா அவங்கள பற்றி எனக்கு நிறைய தெரிஞ்சால் தான் நான் அவங்களுக்கு வந்து கோச்சிங் கொடுக்க முடியும், அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியுமா இல்லையா, இது என்ன மாதிரி டைப்பு, இவங்க வாழ்க்கை பேக்ரவுண்ட் என்ன, இவங்களுக்கு நமக்கு செட் ஆகுமா, ஃபேக்காக ஆக்டிங் பண்ணுற ஆளா இவங்க, ரியலாக இருக்கிற ஆளா, பயம் ஒன்று இவங்களுக்கு இருக்கா, அதாவது எல்லாத்தையும் மக்களுக்கு கம்ப்ளைண்ட் சொல்லிகிட்டே இருக்காங்களா, அவன் கம்ப்ளைண்ட் அவன் ஜெரிக்கிறது இவன் ஜெரிக்கிறது நாளைக்கு இவன் ட்ரைனிங் ஜெரிக்கிறதுன்னு எண்ணி சொல்லிட்டு போயிடும். அந்த விஷயம்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அவங்ககிட்ட பேசும்போது அவங்க நிறைய நம்மகிட்ட பேசும்போது தான் வெளியே தெளிய வரும். ஸோ அடுத்தவங்கள பேச விட்டு கவனிச்சிட்ருங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு சம்மந்தம் இல்லாமல் டாப்பிக்கை உள்ளே இழுத்து விட்றது, அந்த டாபிக் அங்கே தேவையே கிடையாது, இருந்தாலும் இழுத்து விட்றது, அங்கே எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும், இங்கேதான் இல்லாதவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி மக்கள்லாம் பார்க்கும்போது பாவம் என் ஹஸ்பண்டு பாவம் என் ஒய்ஃபு அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். ஏன்னா ஒரு ஒரு சுமூகமான அழகாக அப்படி சுமூகத்தாக ஒரு தீவுன்னு போயிட்டுருக்கோம், என்னவலே அடி என்னவலே அப்படின்னு ஒரு பாட்டு போடு, திடீர்னு அப்படி போடு போடு அப்படின்னு ஒரு குத்துப்பாட்டு போட்டால் என்னடா இவன் இங்கேருந்து இந்த சம்மந்தம் இல்லாமல் ஒரு 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 தீமை இறக்கி விடுவாங்க உள்ளே, உங்களை விட்டு ஒரு கூட்டம் ஓடிடும், அப்படியேப்பட்ட ஒரு ஆளாக இருக்காதிங்க. இதில் என்ன பெரிய பாவம் அப்படின்னா இப்படி இருக்கேன்னு அவங்களுக்கே தெரியாது, நம்ம இப்படி தான் இருக்கோம்னு நமக்கே தெரியாது, நம்ம இப்படி தான் இருக்கோம்னு சொல்கிறதுக்கு உண்மையான நண்பர்கள் இருக்க மாட்டாங்க, இதை கேட்டுட்டு தூரம் போயிடுவாங்க, நம்மகிட்ட வந்து எவனும் அதை மாற்றிக்கான்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அப்படியேப்பட்ட உண்மையான நண்பர்கள் வைக்க மாட்டாங்க. ரெண்டாவது இதெல்லாம் படிக்கணும், அதுக்கெல்லாம் மென்டாரு, அதுக்கெலாம் படிப்பு இருக்குது, அதுவும் தெரியாது அவங்களுக்கு, ஏன்னா சரணடைய மாட்டாங்க. நான் தாண்டா கொம்பு, எனக்கு ரெண்டு கொம்பு இருக்குது மேலே, அதை பார்த்திங்கன்னா இப்படி ரொம்ப கொம்பு இருக்குன்னு அப்படி நினச்சிட்டு, பாவப்பட்ட ஜென்மம் இது ஃபினிஷ்.
செத்து போனதுக்கப்புறம் உள்ளே போட்டு புதைக்க வேண்டியதான். இது இப்பவுமே செத்து போச்சு, உயிரோட செத்து போனதுக்கு இந்த அலகத்தில் அலைஞ்சிட்டு இருக்கு, அந்த லிஸ்ட்டில் வந்துடுவாங்க. அந்த மாதிரி இங்கேயுமே நடக்காதீங்க. டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணுறது ஒரு பக்கம், ஆறாவது பாயிண்ட் பக்கம் டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணுறது ஒரு பக்கம், ஆனால் இன்னொன்று ஒன்று பண்ணுவாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது ஸ்டாப், இதை சொல்லுங்கள் அதை சொல்லுங்கள், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது உள்ளே வந்து ஸ்டாப் பண்ணி விட்டுருவாங்க. நான் இப்போ ரீசெண்டாக ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணேன். அந்த ட்ரைனிங் வந்து எங்கள் மென்டர் வந்து நீங்கள் எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஏழு ஏழு நிமிஷம் நீங்கள் எல்லோரும் கதை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் கதையை சொல்லுங்கள் அப்படின்னு நானும் உட்காந்து என் கதையை சொல்ல ஆரம்பித்தேன். இந்த நான் எப்போவும் அழகும் ரொம்ப ஹைஃபையும் கோட்டும் கிட்டும் போட்டு மூஞ்சி பார்த்து நம்பிடாதீங்க, உள்ளே கூமுட்டைகளாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் தெரியுமா. அந்த மாதிரி அதில் அந்த நார்த் இந்தியன் பொண்ணுங்க, டெல்லி கிளியிலு அந்த பொண்ணுங்களாம் எல்லாம் பியூட்டி பார்லரில் தான் இருந்து இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பகல் ஃபுல் ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே தான் அந்த மாதிரி மேக்கப்பு, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு, கம்பீரமாக அட்டகாசமாக அப்படி பார்த்தா தேவதை மாதிரி. அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசி எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு, அப்போ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு நான் ஷேர் பண்ண ஆரம்பித்தேன். நான் பேசி ஒரு நிமிஷம் கூட ரெண்டு நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கா நமக்கு டைம் இல்லை, ஏழு நிமிஷத்தில் முடிக்கணும் அப்படின்னு. டே நான் பேசி ரெண்டு நிமிஷம் தான் ஆச்சு, அதுங்கட்டில் முடிக்கணும், மற்றவங்களும் பேசினேன்னே அப்படின்னா நான் உடனே ஓகே இப்படி இப்படி இது நல்லபடியாக ஆகிப்போச்சு அப்படின்னு கதையை முடிச்சிட்டேன் உடனே. இல்லை நீங்கள் ஃபுல்லாக சொல்லி, இல்லை அவ்வளோதான் எனக்கு சொல்ல வேண்டியது வேறு இல்லை அப்படின்னு. ஒருத்தன் வந்து ஃப்ளோவில் ஒருத்தன் பேசிகிட்ருக்கான் அப்படின்னா அதை நிப்பாட்ட தெரியுது, கண்டிப்பாக நமக்கு வேறு வேலை இருக்கும் நிப்பாட்டணும். ஆனால் அதுக்கு புத்தி அது வேணும், அந்த கம்யூனிகேஷன் அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணாமல் அடுத்தவங்கள பாதிக்காமல் நமக்கு சொல்ல தெரியணும், நிப்பாட்டணும் கண்டிப்பாக. வேறு டாபிக் நம்ம பேசணும், ஆனால் எல்லாத்துக்கும் பக்குவம் வேணும், பழகணும், பேசணும், அந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் இருக்கணும். அப்படி அந்த இடத்துல இது ஒரு தருதலை, இது ஒரு லூசு, ஐயோ இதுக்கிட்ட வந்து உட்காந்துட்டோம் அப்படின்னு நான் அமைதியாக உட்காந்தேன். அப்புறம் வந்து இன்னொருத்தர் பேசினாங்க, அப்புறம் வந்து அவங்க பேச ஆரம்பித்தாங்க. பேசிகிட்டே இருக்காங்க பேசிகிட்டே இருக்கேன், நான் அங்கே இருந்தேன் சாப்பிட்டேன், கை கழுவினேன், இங்கே தூங்கினேன், அப்புறம் அந்த ஊருக்கு போனேன் இந்த ஊருக்கு போனேன், நான் சொன்னேன் இதாக ஒரு இது அப்படின்னு ஒன்றும் கேட்கல. நான் கேட்டிருந்தேன், நான் ரொம்ப போர் அடிக்கணும், இல்லை இல்லை நீங்கள் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பேசுங்க பேசுங்க அப்படின்னு. அழகாக இருக்காங்க, ஸ்மார்ட் இருக்காங்க, தீவிரமாக இருக்கான போகிறேன், சரியாக கூமுட்டைகளாக இருக்கும் அல்லது ஒன்றும் விவரம் தெரியாதவங்களாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த ப்ரூஃபை பார்த்தானே. இந்த மாதிரி யாராவது பேசிகிட்டு இருக்கும்போது அப்ரேட்டாக ஸ்டாப் பண்ணி இன்சல்ட் பண்ணாதீங்க. கடைசியான பாயிண்ட், மக்கள் நம்மளை விட்டு போகிறது காரணம் வந்து நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. எப்போ பார்த்தாலும் நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன், என் பையன் அதை பண்ணான், நான் என் குடும்பம் அதை பண்ணிச்சு, நான் அதை சாதித்தேன் இதை சாதித்தேன், தன்னைத்தானே பெருமை பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆளை விடுறா சாமி அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. அந்த மாதிரி ஆளாக நம்ம இருக்குமா? உங்களை நீங்கள் தாழ்த்து பேசுங்க, ஒரு கூட்டம் அவங்க கூட நின்று சிரிக்கும், அவங்க கூட ஃப்ரெண்டாக இருப்பாங்க. உங்களை உயர்த்தி பேசுங்க, ஒரு பேர் வர மாட்டான். என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, நான் வேலை செஞ்ச கம்பெனிஸ் இங்கெல்லாம் எனக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து இதாக நடந்து நான் போட்டேன்னா ஒரு ரூபாயாவது கிருப்பில் போட மாட்டேன். ஏதாவது பிரச்சனை, ஒரு ஏதாவது ஒரு கேவலப்பட்டது அந்த மாதிரி விஷயம் இருந்தால் அவ்வளோ பேரும் அதுக்கு பதில் சொல்லி பண்ணுவாங்க. ஒரு பாராட்டை வந்து பேசக்கூட மாட்டானோ, பிடிக்காது யாருக்கும் தன்னை பற்றி பெருமை பேசுகிறதோ. நம்மளை யாரும் பாராட்டினாங்க ஒரு இடத்துல அவன் இவ்வளோ சாதிச்சினான் அப்படின்னா எவனுக்கும் பிடிக்காது. எதுக்கு பிடிக்காதுன்னா அவனுக்கு உடனே தன்னை கம்பேர் பண்ணி பார்ப்பான், நமக்கு இது நடந்திருக்கா, ஐயோ நமக்கு நடக்கல அவனுக்கு மட்டும் நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்பான். இது மனுஷனோட நேச்சர், தன்னை பெருமை பேசினா சொல்லி முடிச்சிடணும். இந்த ஏழு விஷயங்களும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு உறவு நல்லாயிருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப் நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் எதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, இதில் எதெல்லாம் தப்பு இருக்குது, எதை மாற்ற போகிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு அந்த விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்கள அதை சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த இம்பாக்ட் வந்ததுன்னா அது கண்டிப்பாக உங்கள் ஞாபகம் தான், அவ்வளோ ஒரு கிரேட்டர் இம்பாக்ட். நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரோட மைண்ட்லேயும் சரி, ஒவ்வொருத்தரோட ஹார்ட்லேயும் சரி, ஒவ்வொருத்தரோட லைஃப்லையும் சரி, ஒவ்வொருத்தரோட சிஸ்டம் இருக்கு, அவ்வளோ ஒரு கிரேட் இம்பாக்ட் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. தேங்க்யூ. எஸ் எகேன் சதா, நான் என்ன சொல்ல போகிறேன்னு தெரியும், என்ன சொல்ல போகிறேன், நான் என்ன சொல்ல வருவேன் சார், நீங்க வந்து என்னவே சொல்லக்கூடாது. இந்த மாதிரி நீங்க இருந்தீங்கன்னாக்கா உங்களை இம்பாக்ட் பண்ணி சொன்னா தான் அதுதான் எனக்கு வந்து சந்தோஷம் தருமே தவிர வேற ஒன்றும் இல்லை. செந்தில் லவ் யூ. எம்எம்ஜி கல்ச்சர், அப்புறம் இந்த மீட்டிங் வைக்கிறதால நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நான் எழுதி வைக்கிறதால அது மைண்டில் வந்து எனக்கு அப்படியே ஸ்டோரி ஆகிற மாதிரி ஆகி அது அந்தந்த டைமில் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது
கரெக்டாக ரிசல்ட்டும் கிடைக்கும். ஃபஸ்ட் இயர் இந்த மைண்ட் செட்டோட இப்போ இருக்கிற மைண்ட் செட் நல்லா சேஞ்சஸ் ஆகிருக்கிறது நான் ஃபீல் பண்ணுறேன்.